வெல்கம் டு சேனல் சீஷ் மாஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல அதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கோங்களா. ஸோ உங்கள் இன்டர்நெட் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அதே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ தவறாம மந்திரி கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிரம்மி கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி எதுக்கு மேக் பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், எஸ்டிமேட் ப்ரோ பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐக்கா உள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, இன்னும் ஒர்க்கிங் லைஃப் வீடியோ தான் அது. ஓகேங்களா, அந்த வீடியோ பார்த்த நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட லிங்க் வாங்குறதுக்காக வாட்ஸ்அப்புக்கு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு ஓரளவு கிளியர் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எதாவது மெத்தட் இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் தான் இந்த வீடியோ நான் டெடிக்கேட்டாக மேக் பண்ணுறேன். இதை நான் எப்பயே மேக் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ கொஞ்ச நாள் ஆகிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதனால் இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், நீங்கள் நம்ம எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ சொல்லியிருக்கோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு புரியாத போகலாம். ஏன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் போட தேவையில்லை. ஓகேங்களா, நம்ம செட்டிங்கில் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தங்கள் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் பண்ணி டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி கேளுங்க. இதே போல டெடிக்கேட் வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா, சரி ஓகே கைஸ், நீங்கள் நம்ம அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ என்னுடைய இன்டர்ன் ஸ்டோரேஜ் எவ்வளோ ரிமைனிங் ஸ்பேஸ், அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றதை உங்களை காட்டுறேன். ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா, 511 MB. ஓகேங்களா, அதுதான் இப்போ எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸ்டோரேஜிங்க. ஓகேவா, மொத்தமாக இந்த 32 GB இன்டர்னல் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 510 எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா, சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இது எங்கள் ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம அதிகமான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கேச் மெமரி எல்லாமே பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா, நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் மேனேஜர் போயிடுங்க. ஓகேவா, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்க. இது வந்து ஒரு ஒரு டிவைஸுக்கும் சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரியல்மி, ஸோ உங்களுக்கு ரெட்மி மற்ற ஓப்போ அது போல் ஓப்போ ஓப்போக்கும் எப்படி காமனாக இருக்கும் இதே போல். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ஒரு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் இருக்குது. ஸோ அது எவ்வளோ கேஷ் மெமரி பிடிச்சிருக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 399 MB பிடிச்சிருக்கு. ஓகேவா, ஸோ கேட்ச் எவ்வளோ பிடிச்சிருக்கு அண்ட் டேட்டாஸ் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றது மேலே உங்களுக்கு காமிக்கிது. இது ஒரு சின்ன சைஸ் தான், இதுக்காக ஒரு வீடியோ போகிறேன்னு கேட்காதீங்க. ஸோ இது போல் இன்னும் இது வந்து சின்னதாக அந்த ஆப் நம்ம அதிக யூசேஜ் நான் பண்ணலை இதில். ஓகேவா, அதிகமாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் சேவர். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 2.17 GB பிடிச்சிருக்கு. இது நான் கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுக்குறேன். ஓகேவா, இது நான் கிளியர் கேச் கிளியர் டேட்டா கொடுனா இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்லுது. ஸோ இது எல்லா அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும். ஓகேவா, எந்தெந்த அப்ளிகேஷன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிளியர் ஃபுல்லாக டேட்டாவும் கிளியர் ஆகிடும். ஓகேவா, அதை நீங்கள் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது நோட்டிஃபிகேஷன் சேவை. ஓகேங்களா, அதனால் இது இதில் இருக்க டேட்டாஸ் எனக்கு கிளியரான பிரச்சனை கிடையாது. அதனால் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதனால் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 GB ஃபைல் இங்கே கிளியர் ஆச்சு. இது வந்து இப்போ நான் போய் என்னுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2.61 GB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதனால் நீங்கள் போய்ட்டு இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கோ, எது அதிகமாக பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதிகமாக வீடியோஸோ இல்லை ஆடியோஸோ இல்லை டாக்குமெண்ட் மற்ற விஷயத்தை சேவ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் நமக்கு அதிகமாக பிடிச்சிருக்கோம், அது எங்கே இருக்குன்றதே தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் இது உங்களுக்கு டெமோ கொடுக்குறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் ஆகிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இனிஷியல் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் நமக்கு ஷோ ஆகும். இது இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது பொருந்தும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த கிளியர் கேட்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க டேட்டா சரி ஆனால் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. ஓகேவா, முன்னாடியே கொடுத்து டேட்டா லாஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, இது வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் பண்ணுன்றது உங்களுடைய சாய்ஸ் இது. ஓகேவா, ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ. ஓகேங்களா, செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் ஒரு குட் குவாலிட்டியான கடலில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ. லவ் யூ ஆல்.